ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம் ஃபிக்ஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டில் டெத் சாகும் வரை அப்படின்ற படத்தை பார்க்க போறோம். மூவி ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸோ நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும், நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் டிங் டிங் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டில் டெத் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், செம்ம த்ரில்லராக இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் என்னடா நடக்க போகுது அப்படின்றது நடுவில் கொஞ்சம் தோணும், பட் நல்லாயிருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா மேகன் ஃபாக்ஸ் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக நிறைய பேர் இந்த படம் பார்க்கறதுக்கு காரணமே அவங்க தான் சொல்லலாம். ஏன்னா 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் ஹாலிவுட்டில் செம்ம டாப்பான ஹீரோயினாக இருந்தாங்க. செம்ம ஃபேன்ஸ் அப்போ 90s கிட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூ எனக்கு தெரிஞ்சு இந்த 2021 அவங்களோட வயசானாலும் அழகா நீ இருக்கம்மா, உன் ஸ்டைலும் மாறலைன்ற சொல்லுவாங்களே நம்ம ரம்யா கிருஷ்ணன், அந்த மாதிரி இருக்காங்க. ப்ளஸ் ஆக்டிங் நல்லா கொடுத்துருந்தாங்க இந்த படத்தில். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் காமிக்கிறாங்க. அவங்க வந்து இல்லை நமக்கு இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏன்னு கேட்குறாரு, பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஆனிவர்சரி ஹஸ்பண்டுக்கு த்ரோவம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மேகன் ஃபாக்ஸ், அதாவது ஏம்மா, அவங்களோட படம் அவங்களோட கேரக்டர் பேர் ஏம்மா, போகிறாங்க. போயிட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டு காணும் அவர் ஆஃபீஸில். பார்த்தா அங்கே ஒரு கேஸ் ஃபைல் இருக்குது. அந்த கேஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்ன இதுன்னு பார்த்தா அவங்களோட கேஸ் ஃபைல் தான். அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. எதுக்கு இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா, எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால நான் பார்க்குறேன், நான் அதனால தான் படித்தேன்றாங்க. அது அப்போது அவங்களுக்கு வந்து பல செய்தோம் எல்லாம் ஞாபகம் வருது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திட வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல இவங்களை பிடிச்சி குத்தி, எனக்கு இதெல்லாம் வேணும், உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கூடன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்கிற சாவி கத்தை வச்சு கண்ணில் குத்தி போலீஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணி அந்த திருடனை ஜெயிலில் போட்டுருவாங்க. ஓகேங்களா, ஒரு கேரக்டர் தான் காமிப்பாங்க. ஸோ நம்ம இன்னொரு பக்கம் நம்ம இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஆனிவர்சரிக்கு ஒரு நெக்லஸ் கொடுக்குறாரு. ஸ்டீல் மேட் பண்ண மாதிரி ஒரு நெக்லஸை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. சந்தோஷமாக ரெண்டு பேரும் போகிறாங்க. ஹஸ்பண்ட் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து தரேன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ரொம்ப தூரமாக, அதுவும் பனி பெய்கிற இடத்துல, எங்கேயோ அவங்களோட மெமரிஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக லவ் பண்ணி ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு எப்பயும் போல் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலைல எந்திரிக்கும் போது எந்திரிச்சிட்டியாமா அப்படின்னு சொல்லி டம்மா அவர் தலையை சுட்டி தலையை சுட்டுறாரு. ஆடா பாவி, இதுக்காடா என்னை கூப்பிட்டு வந்தன்ற மாதிரி நம்ம எம்மா இருந்து பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா, விலங்கு கட்டியிருப்பார் அவங்களோட கையில், இவங்களோட கையும் அட்டாச் பண்ணி விலங்கு கட்டியிருப்பாங்க. ஏன்னா எங்கேயும் தப்பிக்கக்கூடாதுன்ட்டு. ஏன் தெரியும்னா, ஏன்றது சொல்ல மாட்டாங்க. சைக்கோ மாதிரி இருப்பார். நம்ம ஹஸ்பண்டு செம்ம பிளான் போட்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தர தரன்னு அவரை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம மேகன் ஃபாக்ஸ் எம்மான்றவங்க ஹஸ்பண்டோட பேர் பார்த்தீங்கன்னா மார்க். அவர் தான் இவ்வளோக்கும் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வராங்க. திடீர்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப் வந்தாங்கன்ட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நடக்குது, என்ன எதுக்கு இங்கே வர சொன்னான்னு கேட்குறாரு. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ தானே மெசேஜ் அனுப்பிச்ச அப்படின்றாங்க. நான் மெசேஜ் அனுப்பல, மார்க் தான் அனுப்பிச்சிருப்பான், எல்லாம் அவனால தான் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டை உள்ள கூப்பிட்டு இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. போலீஸ் கூப்பிடலான்றாங்க, வேணான்றாங்க. ஸோ சரி, அடுத்தது என்ன பண்ணலான்னு கேட்க வராங்க. ஓ, எனக்கு இப்போ தான் புரியுது, ஆஃபீஸில் ரைடு நடந்தது. ரைடு நடக்கும்போது அவன் பல கணக்கில் காட்டாத இதெல்லாம் வந்து இதில் கம்பெனியை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தான் கணக்கெல்லாம், அக்கௌண்ட்ஸ்லாம் காட்டாமல். அதனால் இவன் வந்து மாட்டிக்கிறான். நம்ம போலீஸ் டிஏ வந்து கண்டுபிடிச்சி இதை ரைடு நடத்தினாங்க. அதனால் தப்பிக்கிறதுக்காக இங்கே வந்தான். வேறு வழியே இல்லை, நம்ம செத்து தான் அவனுன்றனால அவன் செத்துட்டு உன்னையும் மாட்ட வச்சிட்றான். ஏன்னா நான் அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் நீ அப்படி இல்லைன்றது அவனுக்கு தெரியல அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் என்னையும் சாக அடிக்கிறதுக்கு தான் சொல்ல இன்னொருத்தங்க வராங்க. அவர் வந்து இந்த மாதிரி பைப் லைன் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாரு, அதனால் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி உடனே அங்கேருந்து இன்னொருத்தர் வராரு. பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்களே ஒரு திருடனை, அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்மி, சாரி ரே, அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ரே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த பொண்ணை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இவரே அங்கே வந்தார்னு பார்த்தீங்கன்னா, இவரை ஹையர் பண்ணி இவளை கொல்லணும்னு சொல்லதும் நம்ம ஹஸ்பண்ட் தான். பாருங்களேன், இவ தப்பு செஞ்சான்னு சொன்னோடனே பயங்கரமாக பிளான் போட்டிருக்காரு பாருங்கள். ஃபஸ்ட்டு சுட்டு தப்பிக்க முடியாமல் பண்ணிட்டு அவர் ஃப்ரெண்டையும் மாட்டை வச்சு, அதுக்கப்புறம் அந்த ஜெயிலில் போட்டவனையும் எடுத்து, அவனை 10 வருஷம் ஆச்சு ஜெயிலில் இருக்கிறதுக்கு. ஸோ அவனையும் கூட்டிகிட்டு வந்து, அவன் ஏற்கனவே வாண்டட் கிரிமினல் போல, அவன் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இவனை இவளை கொல்லணுன்ட்டு பெரியோட சுற்றிட்டு இருக்கான். இன்னொன்று, நீ வந்து நான் உனக்கு வந்து கொடுக்க போகிற காசு பெரிய காசு, நீ இவ்வளோ கொண்டனா உனக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டு தரேன்னு சொல்லி அங்கே ஒரு லாக்கர் இருக்கும், அதை வந்து நீ ஓப்பன் பண்ணி நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. கடைசியில் எப்படியோ அவன் கொல்ல ட்ரை பண்ணுறான். நம்ம மேகன் ஃபாக்ஸ் வந்து அங்கங்கே தப்பிச்சு போகிறாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க.
ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேர் வந்திருப்பாங்க, ஒரு கட்டத்தில் வந்து அடிச்சு போட்டு இந்த மாதிரி ஒருத்தனுக்கு நல்ல மனசு இருக்கும், நீ இப்படியெல்லாம் பண்ணாத, அவ்வளோ குடும்பப்படுத்தாத, மாட்டிடுவாங்க நம்ம மேகன் ஃபாக்ஸ் எம்மன்றவங்க, இப்படியெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் தப்புன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் வந்து ஏதோ ஒரு இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்துடும், இவன் நல்லவனா கொஞ்சம் இருக்காங்களா, ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து அவர் எங்கே தள்ளி விடப்பை அவர் செத்துருவார், இவர் வந்து நம்ம மேகன் ஃபாக்ஸ் ஏமாவை கொல்ல பார்ப்பாரு நம்ம ரே. ஸோ டமால் டுமில்ட் எல்லாம் பண்ண போக கடைசியில் அந்த லாக்கரை திறந்து பார்த்தா அவரோட நெக்லஸ் டைமண்டாக இருக்குன்னு சொல்லி அதை பிடுங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் கிடைக்க முடியாமல் கடைசியில் கொள்றது மட்டும்தான் இவ்வளோ ஆப்ஷன் வச்சுட்டு நம்ம ரே துரத்துறாங்க, எம்மாவும் போகிறாங்க, கடைசியில் பனிக்கட்ட பனிப்பாறைக்குள்ளே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஸோ அவர் கையில் விலங்கு கட்டியிருப்பாங்க ஏற்கனவே பாடியோட, ட்விஸ்ட் அண்ட் ட்விஸ்டாக இருக்கும். ஸோ அவர் உள்ளே மாட்டிக்கிறாரு, இவங்க நம்ம ஏமா மெளியில் வந்துடுறாங்க, அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர், நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஒய்ஃபுக்கு அஃபேர் இருக்குது அஃபேர், ஆனால் அவங்க அப்படி கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கல ஒன்றாவது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஸோ அவளை எப்படி கொலை பண்ணணும், நம்மளாலும் வாழ முடியாது, அவளும் வாழக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணி பண்ணுறாரு. ஸோ இது வந்து புது கான்செப்ட் மாதிரி தெரியல, பட் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, அந்த டெக்னிக்கல் வைஸ் பிளான் வந்து நல்லா இருந்தது. ஸோ கைஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும் படம், ஒரு த்ரில்லிங்கான படமாக இருக்குது, கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் ஓட்டுற மாதிரி இருக்கும் பார்க்குற போது உங்களுக்கு. ஸோ நல்லா இருக்கும் மற்றபடி. ஓகே கைஸ், நான் இன்னொரு ஆசமான நெக்ஸ்ட் வீடியோவில் அது வரைக்கும் டபுள் டாக்கேஸ். ஓகே பாய்.